வணக்கம். நமது இன்னொரு சேனலான வாழிய நலம் இருப்பது உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கலாம். கடந்த ஒரு மாதத்திற்கு மேல் எந்த பதிவுகளும் இல்லாத நிலை இருக்கிறது. ஜூலை 1 முதல் அதில் பதிவுகள் வரும். என்ன பதிவு? எனக்கு ஜோசியம்னா ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கறதும் ராசி பலன் கேட்கறத தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவராக இருந்தால் நீங்க தான் வேணும். ராசி பெயர், நட்சத்திர பெயர் தொடங்கி அடிப்படை ஜோதிட பாடம் வாழிய நலத்தில் துவங்க போகுது. ஜாதகம் பார்ப்பது எப்படிங்கிறது தமிழன் மீடியாவில் வச்சுக்கலாம், அது ஹையர் கிளாஸ். இதுவரை வாழியம் நலம் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் ஜோதிடத்தை அடிப்படையில் இருந்து தெரிந்து கொள்ள விரும்பினால் அங்கே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. சரியா? சரி, இந்த தலைப்புக்குள் வரலாம். வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, சனி பகவானுக்கு ஒரு பாமரனின் கடிதம். இது தலைப்பு. போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய ஐயா சனி பகவானே வணக்கம்ங்க. படிக்காத பாமரன் எழுதுற கடிதம். இங்கே என் நலத்தை பத்தி சொல்ல ஒண்ணும் இல்லைங்க, நொந்து நூலாகிதான் இருக்கேன். அங்கே உங்க தர்மபத்தினி மந்தாதேவி மகன் மாந்தியோடு சௌக்கியமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நிற்க ஐயா சனி பகவானே, கடுதாசியில கூடுதல் குறைச்சல் வார்த்தைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப வேதனையின் வெளிப்பாடுதான். இருக்கிறதா புழைக்கிறதானே தெரியாத நிலையில் தான் இந்த கடுதாசியே போடுறேன். தாரம் இழந்தவனை பொண்ணு பார்க்க சொன்னா தனக்கு பாப்பானா தம்பிக்கு பாப்பானான்னு சொல்லப்பட சொல்லுவாங்க. உங்ககிட்ட நியாயம் கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? தெரியாதுங்க சாமி. இருந்தாலும் மனசு ஆறல. என்ன மாதிரியே ரிஷபராசி, மிதுனராசி, கன்னிராசி, விருச்சிகராசி, தனுசு ராசி, மகர ராசிக்காரங்க அத்தனை பேரும் தெற்கு வடக்கு தெரியாம திகச்சு போய் நிக்கிறோம். அத்தனை பேர் சார்பாக தான் இந்த கடிதம். என்னத்த சொல்றது, உடம்புல வடிக்காத இடம் எதுவும் இல்லை. சோம்பேறி சோறு கேட்டான், தின்னு விட்டு தின்ன கேட்டாங்கிற மாதிரி தான் பரிதாபப்பட்ட எங்களை பார்த்து மற்றவங்க பரிகாசம் பண்ற நிலைமை தான் இருக்கு. ஐயா சனி பகவானே, எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல. நாங்கள் ஆசைப்படலை, உங்களை வேண்டி விரும்பி வருந்தியெல்லாம் அழைக்கலை. நீங்களா வந்தீங்க. ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி, அர்த்தாசிரம சனிங்கிற பேரில் என்னைக்கு வந்தீங்களோ அன்னைக்கு பிடிச்சது அனர்த்தம். சிங்கம் புலியோட கூட வாழ்ந்துடலாம். சனி பகவானே, உங்களை வச்சுக்கிட்டு வாழ்றது இருக்கு உலகத்திலேயே பெரிய நரக வேதனை. அதுதான் நான் மட்டும் சொல்லலை, திர பெருமை அதைத்தான் சொல்கிறாங்க. தெரியாமல் தான் கேட்குறேன். நொங்கு தின்னவும் போயிட்டான், அதை நோண்டி தின்னவன் மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி செய்யாத தப்புக்கெல்லாம் தலைக்குனிய வைக்கிறீங்களே. எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா, பரிதாபமா இல்லையா? எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான்னு இப்படியா ஓட ஓட துரத்துறது, ஓடி ஒழிய வைக்கிறது? இந்த உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இனியும் இந்த வாழ்க்கை தேவையா என்கிற கேள்வி தான் எங்களை விடாமல் அழகழுகிது. சொல்லுங்க சனிதேவரை, எதற்காக இத்தகைய துன்பம்? கேட்டா கர்மா, ஊழு, முன்பிறவி சாபம்னு எதையாவது சொல்லி தப்பிச்சுக்குவீங்க. அப்படித்தானே? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஒவ்வொருத்தர் கதையாக சொல்ல போகிறதில்ல, ஒருத்தர் கதையை மட்டும் சொல்கிறேன். இப்படித்தான் மற்றவங்களுக்கும் செய்கிறீங்க, இதை நினைவூட்டத்தான். அதுக்கு ஒரு நியாயம் வேணும் சனிசாமி. வேளம்பாளையத்தில் வேலுச்சாமி வேலுச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார், விருச்சிக ராசியில் பிறந்தவர். பாவி, வாயில்லா பூச்சி. எப்போ அவர் வாழ்க்கையில் குறுக்கிட்டீங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சது கஷ்டகாலம். விருந்துக்கு அஞ்சு பணம் கொடுத்து கஞ்சி தண்ணியை குடிச்ச கதையா போச்சு அவர் குழப்பு. முதல் 2.5 வருஷம் பெருசா படுத்தல் இல்லைங்கிறது ஆறுதலான விஷயம். ஆனா தப்பு தப்பா செய்ய வச்சு தப்பிக்க முடியாம செய்ய போறீங்கன்னு யாருக்கு தெரியும்? ஐயா சனி பகவானே, ஏழரை சனி நம்மளை ஒண்ணும் செய்யாது என்கிற மாதிரி தான் மனுஷன் இருந்தார். அரைப்பொடி அரிசி அன்னதானம், விடிய விடிய மேலதானங்கிற மாதிரி ஒரு ஏமாற்று வேலைன்னு தெரியல. ஏதோ வருமானம் வருது, செலவு இருக்கு, சேமிக்கத்தான் முடியலன்னு மனுஷன் நம்பிட்டார். சில சமயம் தன் சக்திக்கு மீறிய செயலில் கூட இறங்கினார். குடும்பத்தில் கண்ணாலம், காது குத்து, நல்ல காரியத்துக்கு கடன்பட்டார். அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு பார்க்குற வேலையை கூட பாதியில் விட்ட போது நீங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துட்டீங்க. அப்போ தான் சனி பகவானே உங்கள் சித்து விளையாட்டுகள் ஆரம்பிச்சுது. அதை விட்டாலும் கதி இல்லை, அப்புறம் போனாலும் விதி இல்லைங்கிறது உண்மையாச்சு. விரும்பினது விலகிச்சு, விரும்பாதது நடந்துச்சு, எது பிடிக்காதோ அதை செய்ய வேண்டியிருந்துச்சு.
வேலுசாமி யார் தெரியுமா? தைரியசாலி, பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுங்கிற மாதிரி எதை பத்தியுமே கவலைப்படாத மனுஷன். அதெல்லாம் பழங்கதை. இப்போ மனுஷன் தவியா தவிக்கிறார். உடல் பலம் இருந்தாலும் உற்சாகம் இல்லை. மாற்று வழிகள் இருந்தாலும் செயல்படுத்துகிற அளவுக்கு மனோபலம் இல்லை. மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமைங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. ஏன் ஏன் இந்த பாடு சொல்லுங்க சனியார? கல்யாண வீட்டிலேயே கட்டிக்கிட்டு அழுகிறவ, எழவு வீட்டில் என்னவெல்லாம் செய்வாங்கிற மாதிரி உங்கள் நடவடிக்கை இருந்துச்சு. சரி, குடும்பத்தையாவது விட்டு வச்சிங்களா? கண்ணு ரெண்டானாலும் காட்சி ரெண்டாகுமா? புருஷம் பொண்டாட்டிக்குள்ள புகைச்ச, அதப்படி கூடு விட்டு கூடு பாயிற கலையும் தெரியுமா? பொண்டாட்டி மனசுக்குள்ள பூத மாதிரி பூந்துட்டீங்களா சாமி? அச்சி அசல் புடவை கட்டின தனியா புரட்டி எடுக்கிறாங்க. அன்பான பேச்சு, ஆதரவான செயல்பாடு, துன்பமான நேரத்தில் தோள் கொடுக்க வேண்டிய குடும்பத்தார் ஒன்று கூடி குத்தம் கண்டுபிடிச்சாங்க. நதி மூலம் எது, ரிஷி மூலம் எதுன்னு ஆராய்ச்சியில் இறங்கிட்டாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம்னு அவர் மேலே குற்றச்சாட்டை சுமத்தி குற்றவாளியாக்கி விடுவதில் குறியாக இருக்காங்க. வருமானம் வந்தபோது வாய் திறக்காதவங்க, வசதி இருந்தபோது அனுசரித்தவங்க இப்போ எதிரி ஆகிட்டாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச சாமியார் பணங்குட்டைய கரடி முட்டனானா? அப்படித்தான் இருக்கு குடும்பத்தார் நிலைமை. அடுத்து என்ன, குடும்ப சனியா இப்போ இருக்கீங்க? ரிஷபம், மிதனம், கன்னி, விருச்சகம், தனுசு, மகரம்னு அத்தனை பேர் சார்பாக கேட்குற, போகிறதுக்கு முன்னால் குழப்புக்கு வழிகாட்டுவீங்களா, இல்லை போகிறதுக்கு முத நாள் வரைக்கும் புலந்து கட்டாமல் விடமாட்டீங்களா சொல்லுங்க சனியார? சோசியக்காரவங்க சொல்கிறாங்க, 6 மாதத்துக்கு முன்பே அனுகூலம் செய்வீங்களாமே, அடுத்த ராசி பலனை தருவீங்களாம், டிவியில் யூடியூப்பில் சொன்னாங்க. சொல்லுங்கள், எப்போ விடுதலை? தப்பான பாதை, தப்பான பயணம், தப்பானவர்கள் சிநேகிதம், எப்போதும் நிம்மதியற்ற சூழல், இதிலிருந்து விடுதலை நாள் எப்போ சொல்லுங்க? இனியாவது எங்கள் வாழ்க்கையில் விடிவெள்ளி வருமா? கடந்து போன காலம், இழந்து விட்ட வாய்ப்பு, சுருங்கி போன பொருளாதாரம், சோர்வடைய செய்த தேக ஆரோக்கியம், கேள்விக்குறியான எதிர்காலம் மெல்ல மெல்ல சீராகுமா? குடும்ப கரைகள் குறைகள் நீங்குமா? தொட்டது துலங்குமா? எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிறோம் என்பதை உங்கள் கவனத்துக்கு சொல்கிறோம் சனி பகவானே. இந்த வருஷம் டிசம்பர் 27 பயிற்சின்னா 6 மாதத்துக்கு முன்னாலேயே நல்லது செய்யணும்னா இப்போதே செய்யணும் இல்லையா? அதான் ஜூன் மாதம் முடிய போகுது, அதனால் கேட்குறேன். ரிஷபராசி, மிதன ராசி, கன்னி விருச்சிக ராசி, தனுசு மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் தனியும் தானே? அப்படித்தான் உங்கள் வரலாறு சொல்லுதுன்னு அனுபவசாலி ஜோதிடர்கள் அடித்து சொல்கிறாங்க. நீங்கள் நீதிமானா, நியாயவாதியா, தர்மத்தின் தவ புதல்வனா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவசியம் இல்லாமல் அத்து மீறுவதில்லை, எவராக இருந்தாலும் நீதி தவறுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ சாமி, எனக்கு அதெல்லாம் புரியலை. யாரும் தன்னலத்தோடு இருந்தால் பிடிக்காதான், தன்னால் முடியும் என தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டால் பிடிக்காதான். தனது அந்தஸ்து பதவி கௌரவத்தை பயன்படுத்தி எளியோரை மிரட்டுவது, அதிகாரத்தை செலுத்த முயன்றால் பிடிக்காதான். அப்படி நடந்துகிட்டா அனுபவ பாடம் நடத்துகிற ஆசானா நீங்க சொல்றாங்க. யாராவது அறியாமையில் அப்பாவியா இருந்தா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு வெள்ளமானம் பில்ல குணத்தோடு இருந்தா, அடே கூறுகட்ட குப்பா, உன்னை பயன்படுத்தி உன் வருமானத்தை உழப்ப சுரண்டி உன் அறியாமையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க. இதை பார், அவங்க உண்மை முகம், இதோ பார் அவங்க உண்மை குணம் அப்படின்னு வேண்டியவரோ வேற்றாலோ அவங்க போலி முகத்தை தோளுரிச்சு காட்டுவீங்களாம். நீங்கள் அத்தனை நல்ல வராம சொல்கிறாங்க. இன்னொன்று, பணங்காத்து சேரும்போது வசதி வாய்ப்பு கூடும்பொழுது தன்னை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க, ஓய்வு இல்லாமல் அலைகிறாங்க, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, தேவையான அளவு ஓய்வும் இல்லை, சரியான நேரத்தில் தூங்குறத பற்றி கவலைப்படுறதும் இல்லை. அப்படி அலட்சியமாக இருக்கிறவங்களுக்கு நோயை கொடுத்து போ போய் உடம்ப அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறதா சொல்கிறாங்க. அப்படிங்களா சாமி? நீங்கள் கஷ்டப்படுத்துறதா தான் நாங்கள் நினைக்கிறோம். எது எப்படியோ இப்போ உங்கள் உண்மையான குணத்தை உணர்ந்துக்கிட்டோம். இதுவரை தவறாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பேச்சிக்கு முன்பே பலன் என்பதை உண்மையாக்குங்க. இங்கே பெரும் நோய் தொற்று வேற பாடாக படுத்துது. யார் நல்லவன் யார் வியாதிக்காரன்னே தெரியல. உசுருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை. சனி பகவானே, ஆயுள்காரகா,
அத்தனை பேர் சார்பாகவும் பாதம் தொட்டு கேட்டுக்கிற அள்ளி குழுக்கணாலும் பரவாயில்ல, ஆயுளுக்கு எந்த குறையும் இல்லாம காப்பாத்துங்க சாமி. இப்படிக்கு உங்கள் தாழ்மை உள்ள பாமரன் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.